ஓம் காளி ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு நாம் பார்ப்பது இது சீதாமரம், சீதாபழம். சீதாபழம் மாதிரி ராம சீதாவோட சேர்ந்தங்கணும், மாங்காயில் மாதிரி இருக்கும். இது சிறு சீதாபழம், முள் சீதா, ராம சீதா அப்படின்னு பல வகையான சீத்தாப்பழங்கள் இருக்கிறது. அதில் வந்து இது ஒரு சீத்தா வகை, ராம சீத்தா வகையை சேர்ந்த ஒரு இனம். அந்த சீத்தாப்பழம் வந்து ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்லா இனிப்பாக இருக்கும். மாங்காய் இலை வந்து மாங்காயில் மாதிரி இருக்கும், மாங்காயில் மாதிரி கொஞ்சம் கிளிப்பச்சை நிறத்தில் கொஞ்சம் மஞ்சள் அடிச்சுக்கிட்ட பச்சையாக இருக்கும். இந்த சீத்தாப்பழம் கல்லீரலுக்கு, கணையத்துக்கு, உடம்பு வந்து ரத்த விரிச்சிக்கு, எல்லாத்துக்கும் இந்த சீத்தாப்பழம் ரொம்ப நல்லது. உடம்புல வந்து ரத்தத்தை சுத்தி பண்ணி, குடலவும் கல்லீரலவும் சுத்தம் பண்ணி, அதனுடைய இயக்கத்தை செய்யக்கூடியது இந்த சீத்தாமரம். அதனால் நாட்டு வகையான சீத்தாப்பழத்தை வாங்கி நம்ம நட்டு அதுக்கான பலன்களை நம்ம எடுத்துக்கலாம். சீத்தாப்பழங்கள் எல்லாமே உடம்புக்கு நல்லது. கல்லீரல் கணையம், ரத்த சுத்தி, எல்லா வகைக்கும் இந்த சீத்தாப்பழம் பயன்படும். இது ராம சீத்தா வகையை சேர்ந்தது. முள் சீத்தா இருக்குது, சிறு சீத்தா, பெரு சீத்தா, உருண்டை சீத்தா அப்படின்னு சொல்லி நிறையா பழ வகைகள் இருக்குது இந்த சீத்தா மரத்தில். அதனால் எல்லா வகையும் வந்து எல்லா ஒன்றும் ஒவ்வொரு மரத்துக்கு கூட பயன்படும். அதனால் பழங்கள் எல்லாமே உடம்புக்கு நல்லது. நீரிழிவு நோய்கள்லாம் பழங்கள் சாப்பிடலாம். நல்லா இந்த மாதிரி சீத்தாப்பழம், பப்பாளி பழம், இந்த மாதிரி பழங்களை சாப்பிடும்போது அதுலேயே வந்து ஒரு சத்துக்கள் அதிகமாக இருக்கும். நம்ம எதிர்ப்பு சக்தியான சத்துக்களும் இரத்த விருத்திக்கான சத்துக்களும் அதிகமாக இருக்கும். சோர்வை நீக்கக்கூடிய சத்துக்கள் பழங்களில் அதிகமாக இருக்குது. சுறுசுறுப்பையும் சோர்வையும் நீக்கி உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரும். அதனால் சீத்தாப்பழம், பலாப்பழம், சப்போட்டா பழம், இந்த மாதிரி பழங்கள்லாம் நம்ம உடம்புல சேர்க்கணும். சேர்த்தாதே நம்ம உடம்புல தேவையான சத்து கிடைக்கும். அதனால் அந்தந்த பருவங்களில் கிடைக்கக்கூடிய நம்முடைய பழங்களை ஈசன் வந்து ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒரு பழங்களை கொடுத்துருக்காரு. அதனால் அந்த பருவங்களில் அதுக்கு தேவையான, நம்ம உடம்புக்கு தேவையான பழங்கள் அந்த சத்து உடம்புல சேருங்கிறக்கானே அந்த பழங்கள்லாம் இருக்குது. அந்த பருவங்களில் கிடைக்கக்கூடிய பழங்களை நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்பு ஆரோக்கியமும் ஆரோக்கியத்தோடையும் ஆயிலோட நீட்டியும் நம்ம வச்சுக்கலாம். நல்ல சீத்தா பழங்களை நம்ம உணவுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம், வெறு வயிற்றுலையும் சாப்பிடலாம். சக்கரை நோய் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி சீத்தா பழம் வந்து அந்த இனிப்பு ரொம்ப நல்லது. அதனால் எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். உடம்புல இந்த சத்து, இந்த இதற்குரிய அந்த தூய்மையான இனிப்பு சத்து நமக்கு சேரணும். இப்போ வந்து பல பருவங்கள் இல்லை. இனிமேல் வந்து பழங்கள் காய்க்கும், மொட்டை எடுத்து பூ எடுத்து இன்னும் பழங்கள் காய்க்கும். காய்க்கும்போது நல்லா பழம் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். கணிஞ்சிருச்சுனாலே நம்ம சாப்பிட அப்படியே இந்த கேசரி, ரவ கேசரி கிண்டி சாப்பிட எப்படி இருக்கும், ரவ கேசரி வெள்ளை அப்படியே அது மாதிரி நல்லா அழகாக இருக்கும், சுவையாக இருக்கும். அதனால் பருவத்தில் கிடைக்கக்கூடிய பழங்களை, நல்ல பழங்களை நாம் சாப்பிட்டு நம்ம உடம்பை ஆரோக்கியமும் ஆயிலாக வைத்துக்கொள்வோம். ஓம் காளி ஓம் நமச்சிவாய. இந்த இலையும் மருத்துவ குணத்துக்கு பயன்படும். இந்த இலை என்ன மருத்துவத்துக்கு பயன்படுங்கிறத நம்ம அடுத்ததில் பார்ப்போம். ஓம் நமச்சிவாய. ஓம் க்ரீம் காளி.